Hi friends, welcome to Sharshis Kitchen. Sharshis Kitchen la iniki oru super ana kadalai mauv pakoda dhaan paakaporom. Nalla moru morunu crispy ana nama kadaiyilla kedaikkakoodiya kadalai mauv pakoda vandu seiyaradhukku na pathingana 150 gram kadalai mauv eduthirken. 50 gram vandu arisi mauv. இது வந்து கணக்கா இருக்கும். நீங்க அதிகமா இதுக்கு மேலயும் போடுற மாதிரி இருந்தா இந்த கால்குலேஷன் வெச்சுக்கங்க. கொஞ்சமா வெங்காயம் அரை பெரிய வெங்காயம் நல்லா நைஸா வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமா திருவி வச்சிருக்கேன். பூண்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். டால்டா கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இது 25 கிராம் இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல மாவு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வச்சிருக்கிற கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரிசி மாவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா, ஏன்னா அப்போ தான் வந்து அது நல்லா கிறிஸ்பியாக வரும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், நல்லா அரைச்சி பொடி பண்ண சோம்புத்தூள். பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப. அடுத்து தேவைக்கு ஏற்ப உப்பு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த உப்பு சோடா நல்லா அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் ஒன்றா எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட வச்சிருக்கிற நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை, அடுத்து பூண்டு, திருவி வச்சுருக்கிற இஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். முதல்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வச்சுருக்கிற டால்டாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம்தான், ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு பண்ணால் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல நிற்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம நார்மல் தண்ணியே ஊற்றலாம், சுடு தண்ணியெலாம் தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இது பண்ணணும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசையணும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கையில் பிடிச்சி உதுத்து போடுற அளவுக்கு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா நம்ம பிசைஞ்சு நம்ம பக்கடா வந்து இந்த மாதிரி இப்படி நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா அப்படி நம்ம உதுத்து விட்டோம்னா அந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணால் போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி நல்லா சூடு பண்ண எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற்றணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா வந்து நல்லா முறு முறுன்னு வரும். அதனால் அந்த சுடு எண்ணெயை நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட் இதில் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு மாவு வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மாவை எடுத்துட்டேன், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் அப்படியே சின்ன சின்ன சின்னதாக நம்ம இதில் போய் கிள்ளி போடுறது தான். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. அப்புறம் நம்ம வந்து பக்கடா போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி உடையில இது பண்ணிக்கலாம், அனல் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரியே கிள்ளி போட்டுக்கலாம். பிடிக்கக்கூடாது கையில், அப்படியே உதுத்து விடுற மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து விடணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா திருப்பி விடுங்க. நான் சத்தாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சோடா உப்பு போட்டிருக்கோம், பேக்கிங் சோடா இருந்தது. அது இல்லாமல் நம்ம வந்து டால்டா போட்டிருக்கோம் கொஞ்சம். அதனால் நல்லா வந்து பக்காடா நல்லா புறப்புறன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆனியன் போடாமையும் செய்யலாம். நம்ம ஆனியன் போட்டும் செய்யலாம், இல்லை போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சத்தாக இருக்கட்டும், எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா நமக்கு வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். எடுத்து இப்படி போடும்போதே பாருங்கள் சவுண்டு கேட்கும் நல்லா. அவ்வளோதான், நல்லா முறு முறுன்னு நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா வந்து ஒரு டீக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம்.
அடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கையில் வந்து இறுக்கி பிடிக்கக்கூடாது, அப்படியே உதுத்து விடுற மாதிரி. இங்கே பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக நல்லா உதுத்து விடுற மாதிரி நம்ம செய்யணும். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட வெளியில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாம் போட்டு எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பக்கோடா, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஒரு டீ காஃபியோட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனல் சர்ஷிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.